வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கோடிகளை கொட்டி கொடுக்கும் ஸ்டாக் அப்படின்னு ஏன் இந்த ஸ்டாக் சொல்கிறேன் அப்படிங்கிறத நம்மளே அனலைஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க இந்த ஸ்டாக். கண்டிப்பாக நம்ம ஃப்ரோட்ஃபோலில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்மளால் புக் பண்ண முடியும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 280 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. எல்லாருமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோடய ஃப்ரோட்ஃபோலியோவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒரு எகெயின் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்திருக்கோம். இதை தான் நான் வந்து சாட்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா KPIT டெக்னாலஜி. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 507 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6% இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு IT செக்டர் ஸ்டாக்கு, ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க் அண்ட் நெட்ஒர்க்கிங் செக்டர் ஸ்டாக்கு. நல்ல அதிகமான ப்ராஜெக்ட்லாம் வாங்கி நல்ல ஒரு ஹை க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 கோடிக்கு ப்ராஜெக்ட்லாம் இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நெட் ரெவன்யூ எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்காங்க. இந்த ஸ்டாக் ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. உங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாய் இருக்காங்க. நல்ல ஒரு வால்யூம் வச்சுருக்காங்க, 1,76,035. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிடல் பார்த்திங்கன்னா 13,903. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிடலைஸில் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் 10, பி ரேஷியோ நல்ல ஒரு பையபிள் தான் இருக்காங்க. இவங்களோட 15 ஹை பாருங்கள் 801 ரூபாய், 15 லோ பார்த்திங்கன்னா 220 ரூபாய். இந்த ஸ்டாக்கு ஏன் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட நெட் ப்ராஃபிட்டு, உங்களோட நெட் க்ரோத்து, ஏர்னிங் பர் ஷேரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு ஹையில் இருக்காங்க. சரி வாங்க அதையும் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். KPITயோட ரெவன்யூ பாருங்கள், ப்ரீவியஸ் 2021 2,035 கோடியாக இருந்தாங்க, இப்போ 2,432 கோடியாக இவங்களோட ரெவன்யூ அதிகப்படுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஹை ரெவன்யூ 2018லேருந்து 2024 நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மேலே போயிட்டே இருக்காங்க, ரெவன்யூ அதிகப்படுத்திகிட்டே போயிட்டுருக்காங்க. KPITயோட நெட் ப்ராஃபிட்டை பாருங்கள், 2022 276 கோடி நெட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. 2018 பாருங்கள் 0 இருந்தாங்க, அதுக்கடுத்து 55 கோடி, 146 கோடி, 147 கோடி, இப்போ 276 கோடி அதிகப்படுத்துறாங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸை விட 80% அதிகமான ஒரு நெட் ப்ராஃபிட்டை இந்த கம்பெனி இப்போ எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபிஎஸ், அதாவது ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு நெகட்டிவில் 2018 -26 ஏர்னிங் பர் ஷேர் இருந்தவங்க படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி 2022 10.17 இவங்க எங்கள் ஏர்னிங் பர் ஷேரை அதிகப்படுத்திருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 5.43, இப்போ 10.17 இவங்களோட ஏர்னிங் பர் ஷேரை நல்லதோடு அதிகப்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவிபிஎஸ், இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிவிபிஎஸையும் நல்ல ஒரு ஹையாக கொடுத்தாங்க. 2019 49.08 அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு படிப்படியாக எல்லாமே அதிகப்படுத்திகிட்டே போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ROI நெக்ஸ்ட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துலாம். வாரன் பஃபெட்டில் அந்த ஸ்டேட்டஸ் வச்சு தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ROI பாருங்கள், 2022 20.94 அதிகப்படுத்திருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 12.10 இருந்தவங்க இப்போ 20.94 அதிகப்படுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஆனுவல் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். KPITயோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்லாம் பாருங்கள், ப்ரொமோட்டர்ஸ் 40% தான் ஹோல்ட் பண்ணிக்காங்க, பட் ப்ரொமோட்டர் 50 பிலோ இருக்காங்க. பட் ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அகைன் நம்ம 40 பிலோ இருந்தாலே இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஃபாரின் இன்வெஸ்டர் FI நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. 17% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. பப்ளிக் 30.7% பப்ளிக் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா DI நல்ல ஒரு சப்போர்ட்டு, டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் 11% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கலவையாக தான் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது. கண்டிப்பாக இவங்களை கண்டிப்பாக இந்த ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் டைமுக்கு ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 517 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 616 ரூபாய் வரைக்கும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு 1 இயர் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 52 ஹையை உடச்சிட்டு 894 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.